ஆமா, இப்பொழுது மருத நிலத்தினது வாழ்வியல் கூறுகளை பற்றி பார்க்க போகிறோம். சங்க இலக்கியத்தில் மருதம் அப்படின்னு ஒரு திணை இருக்கிறது. அந்த திணையில் வர்ற பாடல்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ மருதம்னா என்ன அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு தெரிய வேண்டியது. மருதம்ன்றது ஒரு மரம், மரத்தினது வகை, ஆலமரம், புளியமரம் மற்றும் மருதமரம்னு ஒரு மரம் இருக்குது. இது ஆற்றங்கரையில் தான் இருக்கிறது. மருதநில மக்கள் வாழ்வை குறிக்கிறது. இப்போ ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயத்தில் உழவன் உழைத்தியர் இதுமாதிரிலாம் அவங்கள பற்றி வாழ்வையெல்லாம் சொல்லுது. மருதப்பண் அப்படின்னு ஒரு பண்ணும் இருக்கிறது. இந்த சங்க இலக்கிய எட்டுத்தொகை பத்து பாட்டில் மொத்தமே மருதத்திணை தொடர்பான பாடல்கள் 223 பாடல்கள் இருக்கின்றது. குறுந்தொகையில் ஒரு 48 பாடல், நற்றிணையில் 32 பாடல் இருக்கிறது, அகநானூற்றிலே 40 பாடல் இருக்கிறது, ஐங்குறுநூற்றிலே 100 பாடல் இருக்கிறது, கலித்தொகையிலே 35 பாடல் இருக்கிறது, பரிபாடலில் ஒரு 8 பாடல். இதில் குறிப்பாக பார்த்தோம்னா 221 பாடல்கள் பரத்தையர் பிரிவை மட்டுமே முதன்மைப்படுத்தி பாடல்கள். ஆக மருதத்திணை என்று சொன்னாலே அது பரத்தையர் பிரிவை பற்றி தான் முக்கியமாக சொல்கிறது என்பதை நாம் இந்த செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இதில் மருதத்திணையில் தலைவனின் பங்கு அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த மருதத்திணையில் தலைவனின் பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா பரத்தையரிடம் சென்று இப்போது தலைவன் திரும்புகிறான். பரத்தையிட்ட இருந்து தலைவன் திரும்பி வருகிற பொழுது இப்போது தலைவியானவள் சேர்த்துக்கொள்ள மாட்டான். அப்போ அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீ இம்மா நாளாக என்னிடத்துல இருந்து விட்டு இப்போ வந்து பரத்துக்கிட்ட இப்போ இம்மா நாளாக இருந்த இப்போ வந்து சேர்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு கருத்தில், அது இயல்பான ஒன்று தானே, யாருக்காக இருந்தாலும் அந்த எண்ணம். அதனால் அந்த மாதிரி தலைவியும் இப்பொழுது நம்முடைய தலைவனை வெறுக்கிறாள். அப்போது தலைவன் என்ன பண்ணுறான், பணிந்து பேசுகிறான். தலைவிகிட்ட எதிர்த்து பேசுனா ஏற்றுக்க மாட்டான், அதனால் பணிந்து பேசுகிறான். அப்படி பணிந்து பேசுகிற பொழுது அவள் சொல்கிறான், இது அறநெறி இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அப்புறம் என்ன பண்ணுறான், மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக நீர்த்துறை விளையாட்டுகள் விளையாடியதை அதெல்லாம் நினைவுபடுத்தி அவளை மனதிலேருந்து கொஞ்சம் மைண்டை டைவெர்ட் பண்ணுறான். இப்போ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் மீது கொண்ட அன்பின் காரணமாக மனைவி வந்து வேறு வழி இல்லை, கணவனின் கோபத்தை தணித்து அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார். அதனால் இதை கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. தொல்காப்பியத்தில் தலைவன் தலைவியின் முன் பணிந்து பேசத்தை பற்றி ஒரு நூற்பா சொல்கிறாங்க. மெல்லின் சீரடி புள்ளிய இறைவினும் கொடுமை ஒழுக்கம் என்று சொல்லுகிறார்கள். கோடல் வேண்டி அடிமேல் வீழ்ந்த கிழவனை என்று சொல்கிறார்கள். அதனால் அந்த காலத்தில் அந்த மெல்லன் சீரடி புள்ளிய இறைவனும், அதாவது மனைவி கிட்ட அவருடைய காலை பிடித்து கொண்டு கெஞ்சிறது ஒரு வழக்கம் இருக்கிறது அப்படின்னும் தலைவன் இருக்கிறான் அப்படின்ற செய்தி வருது. அந்த மாதிரி இப்போது தலைவனும் பணிந்திருக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு பாட்டில் சொல்கிறாரு. இனிது அமர் காதலன் இறங்கி தன் அடி சேர்வு நனி விரைந்து அளித்தலின் நகுபவள் முகம் போல அப்படின்னு கலித்தொகையில் ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டு வந்து தலைவன் வந்து தலைவிகிட்ட பணிஞ்சு பேசுகிறத சொல்லுது. இனிது அமர் காதலன் இறங்கி தன் அடி சேர்வு, இனிமையாக உட்கார்ந்து காதலன் கெஞ்சி அந்த அடி சேர்ந்து பேசுகிறானே, அப்படி பேசுகிற போது அவளுக்கு கோபம் போயிடுது. இவ்வளோ பெரிய ஆள் ஆம்பளை நம்மக்கிட்ட வந்து பேசுகிறானே அப்படின்னு தலை வந்து அங்கே ஒரு மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அந்த கோபம் உடலை தவிர்ப்பதற்குது. அடுத்து ஊடல் சினம் தவிர்க்க முதன் முதலாக இவங்க சந்தித்ததெல்லாம் சொல்கிறான் தலைவன். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த அகநானூரில் 220 பாடல் வருது. அகநானூற்றில் அந்த பாடலில் நீராடல் விளையாட்டு எல்லாம் சொல்லணும்னு அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து அப்புறம் கொஞ்சம் மன்னிச்சுக்கிறான் அப்படின்றதையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தலைவன் வந்து மனைவிக்கு குழந்தை பிறந்துட்ட உடனே என்ன பண்ணுவான், இந்த நேரத்தில் வந்து அவர்கள் இயற்கையாக வந்து புனர்வு செய்ய முடியாதனால பரத்தையர்கிட்ட பிரிஞ்சு போகிறான். பரத்தையர்கிட்ட பிரிஞ்சு போகிறது இயல்பாக இருக்குது அப்படின்றதுனால சொல்கிறோம். ஆக இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இந்த மருதத்திணையில் தலைவன் சார்ந்த விஷயங்களாக வருகிறது. அடுத்ததாக மருதத்திணையில்
தலைவி சார்ந்த விஷயங்களை அடுத்து நாம் பேசப்படுவோம். இதில் பார்த்தோம்னா மூணு விஷயத்துக்காக தலைவி வந்து தலைவனுக்கு விட்டு கொடுக்குறாள். ஒன்று, தான் பெருமை மிக்கவளாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மேன்மை உடையவள் என்பதற்காக. இந்த ரெண்டுத்தையும் அவள் வச்சுக்கிறாள். ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வந்துட்டோம், குழந்தை பிறந்து போச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து கீழ்த்தரமாக பேசினா நம்ம பெருமை போயிடும். ஒரு மேன் மக்கள் எல்லாம் நினச்சிக்கிறாங்க, ஐயோ இதுவாக வாயாடி அப்படின்னு சொல்லி நம்ம கீழ்த்தரனை பார்த்ததுக்காக ரெண்டு விஷயத்தில் பொறுத்து கொள்கிறாள் தலைவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பரத்தையர் மேலே தான் இவளுக்கு வெறுப்பு இருந்தால் தவிர தன்னுடைய கணவன் மீது வெறுப்பு வரவில்லை. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இப்படி தலைவி மருதத்திலே மருதத்தினையிலே சொல்லுகிற தலைவியானால் இப்படி இருப்பதை நாம் பார்க்குறோம். இப்போ சொல்கிறான் ஔவையார் குறுந்தவையில் ஒரு பாட்டு சொல்கிறாங்க. தலைவனுடன் கொஞ்ச நாள் தான் இருந்தா, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இன்பம் கொஞ்ச நாள் தான், ஆனால் துன்பம் தான் அதிக நாளாக இருந்தது அப்படின்னு சொல்லி தலைவி சொல்கிறது தான் ஒரு வரி. சில ஆகுக நீ துஞ்சும் நாளே என்று சொல்வேன். சில ஆகு சில நாள் தான் நம்ம ஒன்றா இருந்தோம், ஆனால் நிறைய துன்பம் தான் வந்தது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இப்போ தலைவன் வந்து பார்க்கறதுக்கு வெளியில் தொலைவாக வந்து பார்க்குறவங்க அவன் மேலே அன்பு இருக்கிறது. ஆனால் அவன் பக்கத்தில் வந்தவுடனே எப்படி இருக்குன்னா அவன் செய்கிற தப்பெல்லாம் தெரியுது. அதுக்கு ஒரு உதாரணத்தை குறுந்தொகையில் சொல்கிறாங்க. புன்புலத்து அமன்ற சிறுகிளை நெறிஞ்சி கற்கையின் புதுமலர் முன் பயந்தா ஆகு அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த நெறிஞ்சி முள் இருக்கிறதே சிறிய இலையுள்ள நெறிஞ்சி முள், அது வந்து வெளியில் பார்க்கும்போது பார்க்குறது புது மலர் மாதிரி பூத்து நல்லாயிருக்கான்னு தெரியும். ஆனால் கிட்ட வந்து பார்த்து அது மேலே கை வச்சாதான் முள் குத்துதுன்னு தெரியுது. அதுபோல தான் தலைவன், அவன் தொலைவிலே இருந்து பார்க்கிற போது அவன் மீது குற்றங்கள் தெரியவில்லை, ஆனால் அவன் பக்கத்திலே வந்து நின்று வருவதுதான் அவனுடைய தவறுகளெல்லாம் தெரிகிறது என்பதாக விளக்குவதாக இந்த பாடல் விளங்குது. அதே போல் சொல்கிறா தலைவி சொல்கிறா, நீ வாக்குறுதிலாம் நிறைய குத்தியே அதெல்லாம் எங்க, துறையவன் அணங்கும் யாம் உற்ற நோய், நான் உற்ற நோயெல்லாம் வந்து எங்கடா விட்டேன், கழனி தாமரை மலரும், கழனியில் தாமரை மலரும். அதுபோல் பழனை ஓர நீ உற்ற சூளே, நீ வந்து அப்போ சூல் சபதம் வச்ச, நான் உன்னை மறவேன் பிரியேன் உன்னை பாதுகாப்பேன் அப்படிலாம் சொன்னியே அதெல்லாம் எங்கடா மறந்து போனேன் அப்படின்னு தலைவி தலைவனை பேசுவதாக அமைகிற செய்தியை நாம் பார்க்குறோம். அதே போலத்தான் தலைவி குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கிறாள் என்பதாக ஒரு செய்தி வருகிறது. உழவன் யாத்த குழவியின் அகலாது. இப்போ திருமணமானது குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்த உடனே இப்போ தலைவன் தவறு செய்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு போயிட்டா பாதிக்கப்படுறது யாருன்னா குழந்தை தான். ஏன்னா அங்கே போனால் வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க, இதை விட்டுட்டு போயிட்டா குடும்ப மேன்மை போயிடும், குழந்தையும் பாதிக்கும். அதனால் இந்த குழந்தைக்காக அவன் என்ன பண்ணுறா பொறுத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. அதே போல் அவளுக்கு தான் ஒரு குடும்ப பெண் என்ற உணர்வு இருக்கு. பெருமுது பெண்டிரேயும் ஆகிய நமக்கே அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாம் குழந்தை பிறந்து ஒரு முழுமையான ஒரு பெண்மையாகிவிட்டோம், அதனால் பெரிய மனுஷி. இப்போது சாதாரண பெண்களை பார்த்தோம்னா கல்யாணமாகி குழந்தை பிறந்து அவங்கள முது பெண்டிர் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களனாக்கா கல்யாணம் ஆச்சுன்னா இப்போ தான் கல்யாணம் ஆகி சின்ன பெண்ணு, கல்யாணம் ஆகலாம் இளம் பெண் என்று சொல்லுவார். முதுபெண்டிர் என்பது குழந்தை பிறந்து முழுமையாக அடையிறது தான் அது வந்து பெண்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த பொறுப்பு இருக்கிறதாலையும் இவன் தலையனோட எதிர்த்து பேசாமல் ஏதோ வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க பொறுத்து குடும்பத்தில் இருக்கின்றதை பார்க்கணும். அப்புறம் இப்போ சொல்கிறான், இவன் வந்து என் தலைவன் நல்லவன் தான், ஆனால் பரத்தையின் அழகால் தான் இவன் கவரப்பட்டான் அப்படின்னு பரத்த மேலே தான் இவளுக்கு கோபத்தை தவிர தன்னுடைய கணவன் மீது கோபம் வரவில்லை என்பதையும் நாம் அதை பார்க்குறோம். அதுக்கடுத்த மாதிரி பாணன் பரத்தையரை கட்டிவித்தான் என கூறுதல். இப்போது எங்கள் தலைவன் நல்லவன் தான், ஆனால் அந்த பாணன் தான் என்ன பண்ணால் பரத்தையோட சேர்த்து வச்சு அவங்கள லிங்க் பண்ணி விட்டுட்டான். ஆக என்னுடைய தலைவன் நல்லவனே அப்படின்னு ஒரு தனக்கே நெஞ்சில் ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் உள்ளுணர்வு சொல்லுது, ஒரு உள்ளுணர்வு இருக்குது, என் புருஷன் நல்லவன் தான் அவன் போல, ஆனால் யார் பண்ணணும், அந்த பெண்கள் தான் இவனை கவர்ந்து கொண்டார்கள் இவனுடைய அழகிலே மயங்கி அப்படின்னு இவளாக தன்னை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த பெண்களுக்குரிய ஒரு சில விஷயங்களை தவறுகள்லாம் மறந்து கணவன் மீது ஒரு ஒருமை நிலையாக இருக்குத என்பதை நாம் பார்க்குறோம். அதே போல் தலைவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் இப்போ சொல்கிறான்,
இந்த இதை ஏற்றுக்க மாட்டோம். பரத்தமை சமுதாய காரணங்களும் பின்புலமும் இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் குறிப்பாக இந்தியாவுடைய பிற பகுதிகளிலே, குறிப்பாக பிற நாடுகளிலும் பரத்தமையின் தோற்றத்திற்கு வளர்ச்சிக்கும் சமயங்கள் தான் அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதையும் நான் நினைத்து பார்க்க வேண்டியது. கோயில்கள் ஆடுகளங்களாகவும் அமைந்திருக்கிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தமிழகத்திலும் பரத்தமைக்கு சமயங்களும் கோயில்களும் ஒரு இடத்தை உருவாக்கின என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்பொழுது பல்லவர் சோழ ஆட்சிகளிலே ஊரணைய பெருங்கோயில்கள் ரொம்ப உயிர் கொடுத்தது. பதியலார் சமய செல்வாக்கும் பெற்றனர். சங்ககாலம் சமயகாலம் அன்று சங்கத்தமிழர் கடவுளை அரண்மனை போல் கோயிலிலும் பிற ஆரவாரங்கள் புறமாக அமைக்கவில்லை. அன்று சமய உணர்வு இருந்ததன்றி சமய பூசலும் எழுச்சியும் இயக்கமும் இல்லை. சமயம் பரப்புவதற்கென்று தனி நிலையங்களும் நிதியும் கிடையாது. ஆதலால் சங்ககால பரத்தமைக்கு மதங்களும் கோயில்களும் காரணமாகாது, ஆக இயலாது என்பது வெளிப்படை என்று சொல்லுவார். ஆக சமுதாய தேவையே சங்ககால பரத்தமைக்கு காரணமாகும். அடக்கமில்லாத ஆண்களின் காமப்பசிக்கு பரத்தையர் இறையானார். ஆணின் பொருளும் பெண்ணின் மெய்யும் பண்டமாற்று ஆதலினால் பண்டை சமுதாயம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். ஆசுப மாணிக்கனார் ஒரு கருத்து சொல்கிறார். நாற்றுக்கு இடையே தோன்றும் கலை என கருதாது, வரப்பில் வளமும் அழகிய பூஞ்செடி போல பரத்தையர்களை கருதிற்று. தலைவனது பரத்தமைக்கும் ஓர் எல்லை உண்டு. மனைவியை கைவிட்டு குழந்தையை மதியாமல் வீட்டை நினையாது சேரியே தஞ்சமென கிடப்பானாயின் அந்த தலைவன் இகழப்படுவான். அவனது பரத்தமை போக்கு சமுதாயம் கடிய முற்படும். இல்லறம் விடாது தலைவியோடு உரிய காலத்து இன்பம் துய்த்து புறப்போக்கும் ஆங்காங்கு உடையனாக இருந்தால் அவனது வாழ்க்கை சமுதாய கண்முன் இயல்பாக தோன்றும். பெரிதும் வேறுபாடாக தோன்றாது. விருந்தும் குழந்தையும் ஆற்றாமையும் வாயிலாக எப்படியும் புறத்தெழுக்க தலைமகன் தலைவியின் சினத்தை தணிக்க முயல்வான் என்று சொல்கிறார். ஆக இதிலே விருந்து, புதியவர்கள் விருந்துக்காக வருபவர்கள், விருந்தினரை உபசரிக்கும் ஒரு காரணம் உண்டும். குழந்தைக்காக தலையனும் தலையும் சேர்ந்தே ஆக வேண்டும். இந்த விருந்தோம்பலுக்காக தலையனும் தலையும் சேர்ந்தே ஆக வேண்டும். ஆற்றாமை வாயிலாக பிரிவு தாங்காத நிலையில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இப்படி சொல்லுகிறார் வாசுப மாணிக்கனார். அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் இருக்கிறது. ஆக பரத்தையர் பிரிவில் மீண்ட தந்தை வருவதை கண்ட மகன் குழந்தை ஆர்வத்தோடு தந்தையின் தோல் மீது பாய்ந்தார். இந்த காட்சி தலைவின் நெஞ்சத்தை உறுத்தியது. அறிவு இல்லாதவன், அன்பில்லாதவன் என்று கணவனையும், அவ்விரண்டும் இல்லாதவன் பெற்றவன் மகன், கணவனுக்கு அன்பும் கிடையாது அறமும் கிடையாதுன்னு திட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அப்படி அன்பும் அருணும் இல்லாதவன் பெற்ற மகன்தானே இவன் என்று பரத்தையர் பிரிவில் மீண்ட தந்தை வருவதை கண்ட மகன் குழந்தை ஆர்வத்தோடு தந்தையின் தோல் மீது பாய்ந்தான். இந்த காட்சி தலைவியின் நெஞ்சத்தை உறுத்தியது. அருண் இல்லாதவன், அன்பு இல்லாதவன் என்று கணவனையும், அந்த இரண்டும் இல்லாதவன் பெற்ற மகன் என்று மகனையும் தலைவி தாக்கி பேசினாலும் அரிக்குட்டி மலைமேல் பாய்ந்தது போல என்று அந்த காட்சிக்கு மனைவி பெருமத ஓமை கூறுகின்றாள். கணவனை திட்டுகின்றால், தன் மகனை இவளுக்கு பிறந்த பிள்ளை என்று அவனை வைத்து மகனையும் திட்டுகிறார். ஆனாலும் கூட அரிக்குட்டி மலைமேல் பாய்ந்தது போல என்று வெறுமையோடு ஓமை சொல்வது நாம் பார்க்கணும். இதனால் தலைவி புலவி நீக்கம் பெறுகின்றார் என்று சொல்லுகிறார்கள். கொன்ற இருவரை கோன்மா இவந்தாங்கு தந்தை வியன்மார்பில் பாய்ந்தான் அரணில்லா அன்பிலி பெற்ற மகன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இதையெல்லாம் பார்க்கிற பொழுது தலைவினது அந்த கோபமானது அங்கே தனிந்து ஒன்றாக சேர்கிற ஒரு வாய்ப்பை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் தலைவன் கணிகையை நாடுகிறான்.
அந்த இன்ப விளையாட்டு தன்மைத்து எனவும் அந்த கணிகை காமக்கருவி எனவும் தலைவன் அறிவான். தலைவனுக்கு தெரியும். ஆனாலும் மனைவியே தலைவி எனவும் மருங்கராது மகப்பேறு தரும் செல்வி எனவும் தன்னை தட்டி கேட்கும் உரிமையுடையவள் எனவும் நன்கு அறிவான். எமக்கே வருகதில் விருந்தே சிவப்பான்று சிறிய முள்ளையிறு தோன்ற முறுவல் கொண்ட முகங்கான் கம்மே என்று வருகின்ற பாடல். தலைவியின் சினத்திற்கு அஞ்சி கிடக்கும் தலைவன் விருந்தை அழைத்துச் சென்று அவன் தன் அமைதி முகத்தை காண விழைகின்றான். இப்பொழுது மனைவியின் கோபத்தை தணிப்பதற்காக விருந்தினரை அழைத்துச் செல்கின்றான். இந்த விருந்தினர் வந்தால் அவள் கோபப்பட மாட்டாள். எப்படியாவது அந்த விருந்தினரை வரவேற்று, ஏன்னா குடும்ப பண்பாடு. ஆனால் கணவன் மீது இருக்கிற அந்த கோபமானது அங்கே வெளிப்படாது என்பதற்காக இப்படியெல்லாம் சில தந்திரங்களை செய்வான் தலைவன் என்று சொல்கிறார். அஞ்ச வந்த உரிமை என தொல்காப்பியர் தலைவியின் இல்லற தன்மையை தலைமையை போற்றுவார். அஞ்ச வந்த உரிமை, இந்த உரிமையை அஞ்ச வந்த உரிமை என்று சொல்லுவார். அதனால் பொறுப்பும் பொறுமையும் உடையவர்களுக்குத்தான் இல்லறத்தில் உரிமையும் தலைமையும் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். பரத்தமை அவனுடைய வரம்பு என்ன, எல்லை என்ன என்பதை பற்றி அடுத்து பார்க்க இருக்கிறோம். கணவனும் மனைவியும் ஒத்து இணங்கி போகும்போது கணவனது பரத்தமை ஒழுக்கத்தை சமுதாயம் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை என்று சொல்வார். கணவன் மனைவி ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றா இருந்திருக்கா, அதனால் கணவனது தப்பை சமுதாயம் அதை கண்டுதான் மனைவியே கணவன், நமக்கு என்ன பார்த்து கவலை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதற்கு மாறாக பரத்தையே பொருளாக கணவன் மதிமயங்கிய நிலையில் சமுதாயம் அவனை இகழ்ந்து திருத்த முற்படுகிறது. ஆனாலும் கூட இந்த சமுதாயம் இருக்கிறதே அது திருத்த வேண்டும் என்ற சிந்தனையில் இருப்பதை பார்க்கலாம். புறநூற்றிலே வரும் வள்ளல் பேகன் நல்லூர் பரத்தையை நாடினான். நல்லூர் என்ற ஒரு ஊரில் பரத்தமையை நாடினான் இந்த பேகன். அவன் வடுநீங்கி சிறப்புடைய அவன் மனைவி கண்ணை அவளை துறந்து விட்டான். நல்லூரே தன் உள்ளூராக கருதி அவன் அங்கேயே தங்கிவிட்டான். விருந்துக்கு வந்தவன் வீட்டை மறந்த நிலையில் கபிலர், பரணர், அரிசில் கிழார், பெருங்குன்றூர் கிழார் ஆகிய சங்க புலவர்கள் மனைவியை துறந்திருத்தல் தகாது என்று புலவர்களெல்லாம் சொல்கிறார்கள். மனைவியை விட்டுவிட்டு இருக்குது எந்த விதத்தில் நியாயம், தப்பு அப்படின்னு எடுத்துரைக்கிறார்கள், பேகனுக்கு எடுத்துரைக்கிறார்கள். இப்படி பேகனுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது அவர்கள் அந்த பரத்தை ஒழுக்கத்தை நேரடியாக கடிந்து கூறவில்லை என்பது முக்கியமான செய்தி. பேகன் பரத்தமையின் இல்லற எல்லை கடந்து சென்றமையால் இடித்துவரை எச்சரிக்க வேண்டிய கடமை நட்புடைய புலவர்களுக்கு இருந்தது. இதனால் அளவுபட்ட பரத்தமை அகப்பொருளே என்றும் சமுதாயம் அதனை நிந்திக்காது எனவும் நாம் அறிந்து கொள்ளலாம். சங்க தமிழ் சமுதாயம் பிறன்மனை நயத்தலை குற்றமாகவும் பாவமாகவும் கருதியது. அதனால் பிறனில் விழையாமை என்ற அதிகாரம் குறளின் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ளது. வள்ளுவர் பிறனில் விழைவதை ஒழுக்க இழிவு என்றும் விழையாமையை ஆன்ற ஒழுக்கம் என்றும் இந்த பிரிவை கூறுவதை நாம் பார்க்கலாம். வரைவின் மகளிர் என்னும் பரத்தமை அதிகாரத்தை பொருட்பாலில் வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். இருமண பெண்டிரும் கல்லும் கவரும் தெருநீக்கப்பட்டார் தொடர்பு என்று சொல்லுவார். ஆக இரண்டு மனதுடைய பெண்களும் கல்லும் கவரும் இந்த மூன்றும் செல்வம் நீக்கப்பட்டாருடைய தொடர்பாக இருக்கும். எனவே இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்வது கல்லுண்ணல், சூதாடல், பரத்தமையாடல் என்ற மூன்றையும் கெட்ட பழக்கங்கள் என்பதை வள்ளுவர் தம் கருத்தால் சொல்கிறார். பகைபாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் எல்லிருப்பான் கண் என்றும் சொல்கிறார். பிறன்மனை விரும்புதலால் ஒருவன் பகையையும் பாவத்தையும் அச்சத்தையும் பழியையும் பெறுகிறான். இத்தகைய அறவரம்பு பரத்தமைக்கு இல்லை, பிறனில் விளைபவனுக்கு பழி உண்டு. பரத்தமையை இங்கே அவர்கள் சுட்டுகிற பொழுது ஒரு தீய செயலாக கருதி நாம் பார்க்கிறோம். அதனால் பரத்தமையை நாடுபவனுக்கு புகழ் கிடையாது, இருந்தாலும் பழி இல்லை என்கிற ஒரு சின்ன வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம். பகைபாவம் அச்சம் பழி என்பது பிறனில் விழையாமைக்கு வருந்தி வருது. ஆனால் பரத்தமைக்கு புகழ் இல்லையே தவிர பழி இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. சங்கப்புலவர்களும் பரத்தமையை உடன்பட்டு ஏற்கவில்லை. அதே மாதிரி வேண்டும்னு யாரும் சொல்லலை. பொருட்பிண்டிராகிய அணங்குகளும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மருதத்திணையில் பாடல் பெறவில்லை. இல்லறத்தை தலையரமாக மதித்த கணவன்களையும் அவர்களின் இல்லறத்திற்கு இடையராகாமல் ஒழுகிக் கொள்ளும் பரத்தர்களையும் மருதத்தினை பாடல்கள் காட்டுகிறது. தலைவனையும் காட்டுகிறது, தலைவனுக்கு உடன்பட்டு செல்லுகிற பரத்தையும் காட்டுகிறது மருதங்கள். மனைவியை நினைக்காத கணவனை
பரத்தை பின்வருமாறு எடுத்து கூறுகிறாள். மனைவியே நினைக்காத ஒரு புருஷனைத்தான் கணவனை பரத்தை இடித்து சொல்கிறார். ஊரறிய கைவிடாது இருப்பாய்கள் என்று தவற்றை நன்குணர், குடும்பத்தை கருக விடாதே என்பது அந்த பரத்தை எடுத்து பரத்தையே எடுத்துரைக்கிறார். குடும்பத்தை கைவிடாதே, நல்லா உணரு அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கான ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடல், விழுமிதிர் கொண்ட கேண்மை நோவிதின் தவறு நற்கறியாய், தவறை நன்கு அறியாய், ஆயின் எம் போல நெகிழ்தோல் கலுழ்ந்த கண்ணர் மலர் தீண்ட தனையர் நின்னயந்தோரே என்று சொல்லுகிறார். பரத்தை ஒரு கணவனை நெறிப்படுத்துகிறார். நீ செய்து தப்பு போதும் போ அப்படின்னு சொல்கிறார். ஆதலால் தான் தொல்காப்பியர் ஐந்தினை பரத்தமையை மனையோல் ஒத்தத ஒத்தலின் என்று சொல்கிறார். மனையோலோடு ஒத்தவள் என்று பரத்தமைக்கு ஒரு உரிமையை தருவதை நாம் தொல்காப்பியத்திலே பார்க்கலாம். தொல்காப்பியமும் ஆனால் இந்த பரத்தையர்கள் பொருட்பெண்டிர்களாகவும் விலைமகளிராகவும் தொல்காப்பியமும் சங்கப்பாடல்களும் புனையவில்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த பரத்தையர்க்கு தொல்காப்பியர் தரும் பெயர் காமக்கிழத்தி என்று சொல்லுகிறார்கள். இந்த பெண்கள் குடி கெடுத்தார்கள் என்றோ, பரத்தையர் தொடர்பில் ஆண்கள் பொருளை இழந்து வருமுயற்றார்கள் என்றோ, அது பற்றி மனைவியர் வருந்தினர் என்றோ, தலைவனது சிறுவனை தெருவில் கண்டபோது பரத்தையர்கள் அவனுக்கு தொடியும் மோதிரம் அணிந்து அழகு பார்த்தார்கள் என அகப்பாடல்கள் கூறுவதால் அவர்கள் பொருட்பெண்டிர்கள் அல்ல. அதாவது நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியை இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். தலைவனது குடியை கெடுத்தார்கள் என்று சொல்லவில்லை, ஆண்கள் பொருளை இழந்து பரத்திடம் சென்று வறுமையற்றார்கள் என்றும் சொல்லவில்லை, அதனால் மனைவியர் வருந்தினார்கள் என்றும் எதுவும் வரவில்லை. அதேபோல அவனது தலைவனது மகனை பார்த்தபொழுது அந்த பரத்தையர்கள் அந்த குழந்தையை அன்போடு மார்பிலே அணைத்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு தொடி மோதிரம் இதெல்லாம் அணித்து விடுவித்திருக்கிறார்கள். தான் பரத்தையாயிற்றே என்றாலும் கூட தலைவன் தன்னோடு இருந்தான், அவனுக்கு பிறந்த குழந்தை தன் குழந்தையாக பாவிக்கின்ற அந்த பண்பாடு பரத்தர்களே இருந்திருக்கிறது. அதனை பாடல்களும் பதிவு செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பரத்தமை வழக்காறு, சங்க சமுதாயத்தில் கணிகையர் இயல்பாக செல்வாக்கு பெற்றிருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்கிறோம். பாணன் கூத்தன் விரலி பரத்தை சான்ற அறிவர் கண்டோர் என்று தொல்காப்பிய நூற்பா வருகிறது. இதிலே கற்பினில் கூற்றுக்குரியவளாக பரத்தையும் காணப்படுகிறார். கற்பை பற்றி சொல்ல வந்தவர்கள் கற்பினில் வருகின்ற கூற்றுக்கு பரத்தையும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எண்ணரும் சிறப்பின் கிழவோன் மேன கிழவோல் செப்ப கிழவது என்ப தோழிக்குரிய என்மனார் புலவர் கண்ணியக்காம கிழத்தியர் மேன என்று வருகிறது. இது தலைவன் கூற்று. தலைவி கூற்று, தோழி கூற்று என்ற வரிசையில் பரத்தை கூற்றும் ஒரு தனி நூற்பாகவும் உள்ளது. கற்புத்திணையிலே 8 இடங்களில் பரத்தை கூற்று நிகழ்த்துகிறாள் என்பதை நூற்பா சொல்கிறது. சங்க இலக்கியத்தில் கற்பியல் பாடல்கள் 966, இவற்றுள் பரத்தமை பற்றியது 279. பரத்தமை பற்றியது மட்டும் 279 பாடல் வருகிறது கற்பியல் வருதில். 966 279 பாடல்கள் பரத்தமை பற்றி வருகிறது. இவற்றை பாடிய புலவர்கள் 50 பேர் இருக்கிறார்கள். ஓரம்போகியார், மருதநிலநாகனார், பரணர், ஆலங்குடி மங்கனார், ஔவையார், நக்கீரர், மருதன் இளங்கடுங்கோ, மாங்குடி மருதனார் ஆகியோர் இந்த பரத்தமை துறையை பாடிய புலவர்கள் வல்லவர்கள். கற்புத்திணையில் ஏறக்குறைய 1/3 பங்கு பரத்தமையை பற்றிய பாடல்கள் வருகிறது. இதனால் சங்க காலத்தில் இத்துறை பாடல்களுக்கு இருந்த மதிப்பை நாம் பார்க்கலாம். இதற்கு காரணம் சமூக மனப்பான்மைதான் காரணம் என்று சொல்கிறார்கள். பிறன்மனை நயத்தல் போல பரத்தமை சமுதாயத்தின் கடியப்பட்டிருந்தால் சங்கப்புலவர்கள் அப்பொருள் குறித்து பாடியிருக்க மாட்டார்கள். பரத்தமை சமுதாயத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால், சமூகம் ஏற்றுக்கொள்ளாவிட்டிருந்தால் புலவர்கள் பாடியிருப்பார்களா என்பதே நாம். அதனால் பிறன்மனை நயத்தல் போல பரத்தமை சமுதாயத்தில் கடியப்படவில்லை என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். பரத்தமை தலைவனை சமுதாயம் வெறுத்து ஒதுக்கியிருந்தால் வாயில் மறுத்தல், வாயில் நேர்தல் இந்த துறைகளுக்கு இடமே இருக்காது. தமிழகத்தில் பரத்தமை உண்டு, அந்த வழிபட்ட கணவனை பொறுத்து ஏற்றுக்கொள்ளும் மனைவியும் உண்டு. இது சமுதாயத்தின் இயல்பு வழக்கு. இந்த வழக்கினால் குடும்ப அமைப்பு பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருநிலை கணவன் எப்படி ஒருமை மகளிர் இருந்தார்களோ அதே போல ஒருநிலை கணவன்
என்ற ஒரு செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது. மனைவி என்று யாரையும் நினைத்து கூட பார்க்காத நிறையுடைய கணவர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருமை நங்கையர் போல ஒருமை நம்பியர் என்று சொல்லுவார்கள். இகந்த பகைவரை வெள்ளேனாயின் என் மாலை பரத்தை மார்பில் தோய்க என்று உயிரினும் சிறந்த ஒழுக்கத்தை வஞ்சினம் கூறினான் சோழன் நலங்கிள்ளி. இந்த சோழன் நலங்கிள்ளி என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒருமை நங்கையர் போல நானும் ஒருமையன் தான். இந்த இகழ்ந்திருக்கிற பகைவரை வெல்லாவிட்டால் என் மாலை பரத்தை மார்பில் தோய்க. அப்போ பரத்தை நான் தோய மாட்டேன் என்பது அவனுக்கு வைத்திருக்கிற ஒரு கட்டுப்பாடு. அதனால் அவனை ஒருநிலை கணவன் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் இதிலே பார்க்கலாம். தீரில் நெஞ்சத்து காதல் கொள்ளா பல்லிருங்கூந்தல் மகளிர் உள்ளா முயக்கிடை கொழகையந்தாரே சிறந்த பேரமர் உன்கண் இவளினும் பெரிய என்று சொல்லுகிறான் அந்த தலைவன். என்று பூதப்பாண்டியன் தன் ஒருமை காதலை சூளுரைத்து போர்த்து அதாவது போர்த்து செல்லுகிற பொழுது பேசுகிறான். பூதப்பாண்டியன் பேசுகிற இந்த அற்புதமான செய்தியை நாம் பார்க்கிற பொழுது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கிற ஒரு உத்தம தலைவனும் இருக்கத்தான் செய்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆற்றி இருக்கும் தலைவி. ஆனால் இதன் மூலம் ஒரு செய்தி என்னவென்றால், பரத்தமை மீது தன் மாலை படக்கூடாது என்பதிலே இருந்திருக்கிறார்கள் சிலர். பரத்தமையின் மீது தன் மாலை இருக்க வேண்டும் என்றும் வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் நாம் இரண்டு கருத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஆற்றி இருக்கும் தலைவியை ஐந்தினை ஆவாள் என்றும் தேர்தல் ஒழிந்த தலைவியை பெருந்தினை ஆவாள் என்றும் காட்டிய நுட்பமான வேறுபாட்டை அகத்திணையில் முன்னோர்கள் ஒருநிலை கணவனுக்கும் சுட்டிக்காட்டவில்லை என்பதை நாம் பார்க்கலாம். இது பொருத்தமற்றது என்று சொல்கிறார்கள். ஐந்தினை மருதம் என்கிற ஒரு செய்தியை பார்க்கப் போகிறோம். ஒருநிலை காமம் துய்க்காமல் கழிக்காமம் துய்க்கும் ஆடவர்களது பரத்தமை செயலை பெருந்தினையாக கொள்ளுதலே பொருந்தும். ஒருநிலை காமம் நுகரும் ஆண் தகையே ஐந்தினை தலைவனாகும். அதாவது ஒருநிலை காமம் நுகரும் ஆண் தகை தான் ஐந்தினை தலைவனாகும் தகுதி உடையவன் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பகன்றை வான்மலர் மிடைந்த கோட்டை கருந்தால் எருமை கன்று எருவும் பொய்மை ஊரன் மகளிவள் பொய்கை பூவினும் நருந்தண்ணியலே என்று ஒரு பாடல். ஐந்தினை மருத கூறுகளை கொண்டது. தலைவன் முற்றிலும் நல்லவன் ஆனால் பரத்தன் என்று தலைவி ஊடுகிறாள். நல்லவன் தான் ஆனால் பரத்தையோடு தொடர்பு இருக்கிறான் என்று சொல்கிறான். தன் ஒழுக்கத்திற்கு மாசு கற்பிக்கலாமா பொய்ப்பழி கூறலாமா என்று தலைவன் சினம் கொள்ளவில்லை. ஆனால் கோபப்படலை, புணர்ச்சி பூசம் செய்யவில்லை, அதுக்காக எதுவும் பண்ணல. இது என்ன நினைக்கிறான்னா, அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். பள்ளியிடை பெண்ணின் இயல்பு என உணர்ந்து மகிழ்ந்து புலவி நீக்கி மெய்யின்பம் நுகர்ந்தான். மேயச் சென்று வந்த எருமையின் கோட்டில் பகன்றை கொடியின் வெள்ளிய மலர்கள் செறிந்து கிடந்தன. மேயச் சென்று வந்த எருமையின் கோட்டில் பகன்றை கொடிகள் மலர்கள்லாம் நிறைய இருந்தது. அதனை கண்ட கன்று இது தன் தாயில்லை என்று ஒருவாறு மயங்கியதான் என்று தலைவன் நகையாடுகிறான். ஆக எருமையின் அந்த கொடிய எருமையினது கோட்டில் கொடிகள்லாம் செறிந்து கிடந்தது. அப்படி இருக்கிறதுனால இது இல்லைன்னு ஆயிடுமேனா, இல்லை. ஆனாலும் கன்றானது தன் தாயில்லை என்று மயங்கியது என்று சொல்லி தலைவன், நீ என்னதான் என்ன சொன்னாலும் நான் தான் உன் தலைவன் தான், மயங்க வேண்டாம் என்று சொல்லுவதாக அந்த பாடல் இருப்பதை நாம் அறிகிறோம். அதே போல் பரத்தையின் பாத்திரப்படைப்பு. பரத்தையின் பாத்திரப்படைப்பு என்பது சமூக முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருக்கிறது. பரத்தை தலைவி மீது மிகுந்த பொறாமையும் வெறுப்பும் கொள்ளுகின்றாள். நமக்கு அங்கீகாரம் இல்லையே, தலைவிக்கு அங்கீகாரம் இல்லை என்று பொறாமையும் வெறுப்பும் கொள்வது இயற்கைதானே. சில சமயங்களில் தலைவன் அவளை விட்டு நீங்கி வேறு பரத்தியிடம் சென்றமைக்காக கவலைப்படுகிறார். தலைவன் இந்த பரத்தை விட்டு இன்னொரு பரத்தையிட்டு போகிறான். அதனால் கோவப்படுறான், கோலைப்படுறான். அவள் தலைவனை தன் பிடிக்குள் சிக்க வைக்கவும் தன் வசப்படுத்தி கொள்ளவும் உறுதி பூணுகிறாள். இதற்கு சான்றாக ஒரு பாட்டு, ஔவையார் பாட்டு. கூந்தல் ஆம்பல் முழுநெறி அடைச்சி கூந்தல் ஆம்பல் முழுநெறி அடைச்சி பெரும்புணல் வந்த இருதுரை விரும்பி யாம் அது அயர்கம் சேரும் தானது அஞ்சுவது உடையல் ஆயின் வெல்வோன் நுகம்பட கடக்கும் பல்வேல் எழினி முனையான் பெருநிறை போல கிளையொடு காக்கத்தன் கோழுநன் மார்பே என்று குறுந்தகை பாடல் சொல்கிறது. எத்தகைய வலிமையுடன் காத்த போதிலும் எழினி பகைவரின் பசுக்கூட்டங்களை கவர்தல் உறுதி. என்னதான் வலிமையாக இருந்தாலும் காத்த போதிலும்
ஏனி பகைவரின் பசுக்கூட்டங்களை திறந்தது உறுதி. அதுபோல பரத்தையும் தலைவியின் தலைவனை காவதல் உறுதி. பரத்தை என்ன பண்ணுவா? தலைவியினுடைய தலைவனை கவருவது உறுதி என்கிறார். இந்த பாடலின் பரத்தை மற்றொரு பரத்தை தலைவன் தன் மனைவிக்கு அஞ்சுகிறாள் என எள்ளி நகையாடுவதை நாம் பார்க்கிறோம். கழனி மாத்து விளைந்து உகு தீம்பழம் பழன வானை கதுவும் ஊரன் என்று சொல்லி அவர்கள் எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்கத்துக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே என்று பாடல் வருகிறது. ஒரு இளைய பரத்தை தலைவன் தன் கூந்தலையும் வளையல்களையும் அன்போடு பற்றிய செயலை தலைவிடம் கூறப்போவதாக தலையிடத்திலே சொல்கிறார். நீ என்னுடைய கூந்தலையும் வளையல்களையும் அன்போடு பற்றின இல்லையா, இப்போ இதை உன் தலைவிக்கிட்ட நான் சொல்ல போகிறேன்டா. உடனே தலைவன் அப்படியே டென்ஷன் ஆகி அடிப்பட்ட முழவு போல அதிர்ந்து நிற்கிறான் என்கிறது அந்த செய்தி. அந்த பாடல் வரிகள் வான்கோள் எல்வலை வவ்விய பூசல் சினவிய முகத்து சினவாது சென்று கோபம் கொள்றான் ஆனால் கோபம் இல்லாமல் போவான். நீ மனையோட்கு உரைப்பல் என்றேன், உன் மனைக்கு சொல்லுவேன் நின் சொல்லுவார். பேரிசை புலம்புரி வைரிய நலம்புரி முழைவின் மன்னார் கண்ணின் அதிரும் தன்னராளான் நடுங்காஞ்ச நிலையே அப்படின்னு நடுங்கி இருப்பதை நிலையை பார்க்குறான். இத்தகைய எல்லல் தருவதும் நகை பயப்பதுமான பாடல்கள் மருதத்திணையிலே உள்ளன என்று நாம் பார்க்கிறோம். ஆக சில பாடல்கள் பரத்தையினது நல்ல எண்ணமும் தூய காதலையும் கூட பேசப்பட்டிருக்கிறது. துணிதேர் கூட்டமோடு துண்ணாராயினும் இனிதே காணுனர் காண்பொழி வாழ்தல் கண்ணொரு விழுமம் கைவோல் உதவி நம்மொரு துயரம் கலையாராயினும் இன்னாது அன்றே அவரில் ஊரே. அவர்கள் நாம் உற்ற துயரத்தை களையவிட்டாயிலும் பரவாயில்லை இன்னாது அன்றே அவரில் ஊரே என்று சொல்கிறார். காதல் பரத்தை பாணனை முன்னிலைப்படுத்தி சொல்கிறார். இன்பம் நுகராவிட்டாலும் அவரை காணுதல் இனிது. எனக்கு இன்பம்லாம் பரவாயில்ல, பார்த்தாவே போதுமா, அவர் இல்லாத போது ஊரும் இல்லாத மாதிரி ஆயிடுது என தலைவனை போற்றுகின்றாள். தன் நலன்களை பேணாத தலைவனை அந்த பரத்தை கண்டிக்கவும் செய்கின்றாள். ஆய் எயினன் ஒருமுறை சொல்லிய சொல் தப்பாமல் அயலார் பொருட்டு தன் உயிரையும் கொடுத்தான். நீயோ என் நலத்தையும் நுகர்ந்தாய், பின்னர் கடவுள் உரைத்த சூளையும் மறந்து என்னை கைவிடுத்து அயலானாக ஆகிவிட்டாய் என்று தலைவன் கொடுமையை காதல் பரத்தை கண்டிக்கிறார். ராஜா மார் உயிரே கொடுத்தான், ஆனால் நீயோ என் நலத்தையும் நுகர்ந்துட்ட, கடவுள் முன் வந்து சூழ் சுபத சபதம் வச்ச, அதையும் விட்டுட்டு இப்போ அயலான் மாதிரி இருக்கிறீங்க, இது நியாயமா என்று தலைவனது கொடுமையை காதல் பரத்தை கண்டிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதை வரி அஞ்சல் என்றல் ஆ எயினன் இகலடு ஹற்பின் மிஞ்சிலியோடு தாக்கி தன்னுயிர் கொடுத்தன் சொல்லியது அமையாது, தன் உயிரையும் கொடுத்தான் சொன்னபடியே அமையாது. திரல்லரும் கடவுள் முன்ன தேற்றி சாமி கிட்ட போய் முன்னாடி நின்று நீ சொன்னிய சொல் மேல்நிறை முன்கை பற்றிய சொல் இருந்து என் முன்கையை பற்றி பல சொல்லையெல்லாம் சொன்னாயே, ஆர்வ நெஞ்சம் தலை தலை சிறப்பு ஆர்வமோடு பேசினாயே, நின் மார்பு தருகல்லாய் பிறன் ஆயினையே, மார்பு இப்பொழுது கல்லாகி பிறருக்காக ஆகிவிட்டது, இனி யான் விடுக்குவன் அல்லனே, இனி நான் விடுக்க மாட்டேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பாணர் காதல் தூதுவராக செயல்பட்டிருப்பினும் அவர் தம் கூற்றாக சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் கூட இல்லை. ஆயினும் பாணனை தலைவி எள்ளி நகையாடும் பாடல்கள் இருக்கிறது. சில பாடல்கள் பாணனுக்கு நேரே சொல்வதாகவும் சில பாடல்கள் தலைவனிடமிருந்து அவன் கொண்டு வரும் செய்தியை மறுப்பதாகவும் இருக்கின்றன. ஆனாலும் பரிபாடல் மட்டும் பாணனின் கூற்றாக இரண்டு பாடல்கள் இருக்கின்றன. ஒரு பாடலில் வையை கூதிர் பருவத்தே வெள்ளப்பெருக்குடமையின் தலைவனை திரும்பி வருமாறு வேண்டுகிறார். வைகையில் வையை பாடலில் கூதில் பருவத்தே வெள்ளப்பெருக்குட வந்துவிட்டதால் தலைவனை திரும்பி வா என்று வேண்டுகிறான். மற்றொன்று பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு செய்தி கூறுவதாக இருக்குது, ஆதலால் அவை முல்லைத்திணை பொருண்மைக்கு உரியன என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்க இலக்கியம் மருதத்திணை பாடல்களில் மனித வாழ்க்கையின் பண்பாடுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த மருதத்திணை பழந்தமிழரின் பண்பாட்டினையும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஓரம்போகியார் என்கிற புலவர் வேட்கை பத்து அப்படின்னு ஒரு பாடலை எழுதியிருக்காரு.
அதில் வந்து ஒரு 10 பாடல்கள் இருக்கிறது. இந்த வேட்கை 10 அப்படின்னா விருப்பப்படுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன விருப்பப்படுறாங்கன்னா, இந்த வேட்கை வந்து 2 வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்று பொதுநலம், இன்னொன்று தன்னலம். இந்த பொதுநலம் என்கிற செய்தியாக ஒரு தாய் பேசுவதாக அமைவது தான் இங்கே பொதுநலமாக இருக்கிறது. அவன் சொல்லுகிறாள், முதலிலே அரசனை வாழ்த்துகிறாள். வாழி ஆதன், வாழி அவினி, அரசிலங்குமர். ஒரு மன்னனையும் மன்னனது அடுத்தபடியாக இளவரசனையும் பாராட்டுகிற போக்கு நம்முடைய நாட்டிலே அதுதான். மன்னன் உயர்த்தே வளர்ந்தலை உலகம், எவ்வழி நல்லவர் ஆடவர் நல்லை அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று சொல்வார்களே, அதுபோல் அந்த அரசனுக்கு அந்த அளவுக்கு மன்னன் உயர்த்தே மலர்ந்தலை உலகம் சொல்ல மன்னனை உயிராக கொண்டிருக்கிறார் என்பதற்காக பார்க்கிற போது அதற்கு எடுத்துக்காட்டாக இதை சொல்லலாம். வாழி ஆதன், வாழி அவினி என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். அப்போ அரசன் மீது ஒரு மரியாதை இருப்பது, இது பொதுநலம். அதற்கு அடுத்ததாக தாய் சொல்லுகிறாள், நெல் பல பொலிக பொன் பெரிது சிறக்க. ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் நெல் வயல் நிறைய இருக்கணும், பொன் பெரிது சிறக்கு இருக்கணும் என்று சொல்லுகிறாள். இதைத்தான் ஆண்டாள் கூட நம்மளுடைய திருப்பாவில் சொல்கிற போது, ஓங்கி உலகளந்த சொல்லும்போது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கும் பெருஞ்சென்று என்று ஆண்டாள் சொல்வார். அதுபோலத்தான் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நெல் பல பொலிக. ஏன்னா மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடம், அதனால் நெல் பல பொலிக பொன் பெரிது சிறக்க. பொன் எல்லாம் பெரிது சிறந்திருந்தால் அந்த நாடு உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்கும், அதனால் தான் நெல் பல பொலிக என்று சொல்லுகிறார். அதே போல் விளைக வயலே, வயல் நிறைய நல்லா விளையணும். அது மட்டும் இல்லாமல் வருகை இரவலர், இரவலர்கள்லாம் நிறைய பேர் வரணும், அவர்களுக்கெல்லாம் கொடுத்தால்தான் அவர்கள் உள்ளம் மகிழும், உடல் மகிழும், மனம் மகிழும், வாழ்த்துவார்கள். அப்போ தான் மக்களுக்கு நோய் வராது, நல்லா இருப்பார்கள். அப்போ தான் முக்கியம். அதனால தான் விளைக வயலே வருகை இளவர் என்று இரண்டாவதாக சொல்கிறார். முதலிலே நெல் பல பொலிக என்று சொன்னால் பொன் பெரிது சிறக்க என்று முதலில் பாடலில் சொல்கிறார். இரண்டாவது பாட கருத்தை பார்க்கும்போது விளைக வயலே வருகிற, விளைஞ்சிட்டா போதாது, இரவலர் இருக்கணும், அவங்களுக்கு கொடுத்தாதான் அது மகிழ்ச்சி. ஏன்னா திருவள்ளுவர் சொல்லுவார் பாருங்க, உரைப்பார் உரைப்பவையெல்லாம் எவர் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ்னு சொல்லுவார். புகழ் எப்படான்னு சொன்னால், ஒருவருக்கு வழங்குகிற போது தான் நமக்கு புகழ் கிடைக்கும். இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் இல்லை என்று கேட்கிறான் பாருங்க வரியவன். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் எதிர்பார்ப்பது என்று சொன்னாரே திருவள்ளுவர். அந்த கருத்தை இங்கே பொருத்தி பார்த்தாலும், அதனால் இந்த நாட்டிலே தாயானவர் நினைக்கிறார் விளைக வயலே வருகை இரவலர். மூன்றாவது பால் பல ஊறுக பகடு வள சிறக்க அப்படின்னா, பால் நிறைய வாங்க குடம் இறைக்கும் வள்ளல் பெரும்பசு. ஒரு நாட்டுக்கு முக்கியமான செல்வம் நெல்லும் பாலும், உணவுப் பொருள் முக்கியம். அதனால் பால் பல ஊறுக பகடு வள சிறக்க, அதாவது பகடுகளெல்லாம் வந்து சிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடுகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி பகைவர் புல் ஆறுக பார்ப்பார் ஓதுக, பகைவர்கள்லாம் வந்து ஒழிந்து போயிடணும், பகைவே இருக்கக்கூடாது. அந்த இடத்த வளம் தான், பகைவர் இருக்க போகிறது இல்லை. அதனால் பகைவர் புல்லார்க பகடு வள சிறக்க நிறைய இருக்கணும் அப்படின்னு பார்ப்பார் ஓதுக, பார்ப்பார் ஓத வேண்டும். ஓத வேண்டும்னாக்கா கல்வி அறிவிலே சிறந்திருக்க வேண்டும் என்று பொதுவான கருத்து சொல்கிறார்கள். அதேபோல் பசி இல்லாதுக பிணி சே நீங்குக, பசி இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த நாடு, நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் முக்கியமாக சொல்கிறாங்க. அதான் பசி இல்லாமல் இருக்கணும், பிணி இல்லாமல் இருக்கணும் என்று ஒரு தாயானவள் தன் கருத்தாக சொல்கிறார். அதனால் இது பொதுநலம் சார்ந்த கருத்துக்களை மருத நிலத்திலே சொல்வதை நாம் பார்க்கணும். அடுத்து வேந்து பகை தணிக. இந்த அரஞ்சனுக்கானே ராஜா அவன் வந்து பகை இல்லாமல் அமைதியாக இருக்கணும், டென்ஷனாக இருக்கக்கூடாது, ஆண்டு பலன் அந்துங்க பல நாள் வாழணும். அது மட்டும் அறம் நனி சிறக்க, அறம் தர்மம் வந்து நல்லா சிறந்திருக்கணும், அதிகமாக சிறந்திருக்கணும், இந்த தீயவையெல்லாம் கெட்டு போயிடணும். அதே போல் அரசு முறை செய்க, அரசு முறையாக செய்யணும், களவு திருடு இல்லாமல் இருக்கணும், அரசாங்கத்தில் வந்து முறையாக செய்யணும், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் முறை செய்து காப்பணும், ராஜா இருக்கணும், திருடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நன்று பெரிது சிறக்க, நல்லதெல்லாம் இங்கே ரொம்ப சிறந்திருக்கணும், தீது இல்லாமல் இருக்க வேண்டும். அதே அடுத்து மாறி வாய்க்க, 10வது சொல்கிறது மாறி வாய்க்க,
மழை பெய்யணும், வளம் நினை, அதனால் வளம் நினை சிறக்கணும். நம்ம மழை பெய்யத்தை பற்றி திருவள்ளுவர் சொல்வார், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழைன்னு சொல்வார். இந்த மழை வந்து வரணும், அது கெடுக்கவும் செய்யும் வாழவும் செய்யும். அதனால தான் அந்த மழை கூட எந்த துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லுவார். அதனால் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தாயும் மகளும் பேசுவதாக இந்த உரையாடலை வைப்பதில் கூட அந்த தாயின் கருத்துக்கள் எல்லாம் பொதுநல கருத்துக்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மகளின் கருத்து எல்லாமே அவளை சார்ந்ததாகவே இருக்கிறது. அது வயது காரணமாக இருக்கலாம், இளமை காரணமாக இருக்கலாம், காதல் முதன்மைப்படுத்தி இருக்கலாம். அவள் சொல்லுகிறாள், ஊரன் வாழ்க, வாணன் வாழ்க. ஊரன், ஊரன் என்று சொன்னால் அந்த மருதனத்தில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு ஊரன் என்று பெயர், அது அவன் நல்லா இருக்கணும். அவனுக்கு துணையாக இருக்கிற பாணன், பாட்டு பாடுறாங்க, அவன் வாழ்க. அப்புறம் சொல்கிறார், ஊரன் கேண்மை வழி வழி சிறக்க. இந்த ஊரனது நட்பானது தொடர்ந்து வழி வழியாக சிறந்திருக்க வேண்டும் என்று அந்த பெண்ணானவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லாமல் ஊரன் என் மனை வாழ்க்கை பொலிக. ஊரன் இருக்கிறானே அவனுடைய மனை வாழ்க்கை, அவனுடைய வாழ்வு நல்லா பொலிந்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நெல்லும் பெயரும் ஊரன் தன் மனை வாழ்க்கை பொலிக. அதாவது நெல்லோடு பெயரும், நெல் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் அவனுடைய மனைவியும் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அப்போ தான் அவர் திருமணம் பண்ணிக்க முடியும் இல்லையா. அந்த ஆர்வத்தினால அப்படி சொல்கிறத நாம் பார்க்குறோம். அதுக்கடுத்த மாதிரி ஊரன் மார்பு பழவயல் போல எனக்கு பயன்படுத்தும், எனக்கு தான் அவனுடைய மார்பு பயன்பட வேண்டும். பழைய வயலில் இருக்கக்கூடிய நெல்மணிகள் எல்லாம் எப்படி உணவுப் பொருளாக பயன்படுகிறதோ அதுபோல் என்னுடைய தலைவனது மார்பு எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அவள் சார்போடு பேசுகிற அந்த பேச்சையும் பார்க்கிறோம். அதே போல் இந்த ஊரன் இருக்கிறானே அவனுடைய தேர் வாயிலானது என் வீட்டின் வாயிலே இருக்க வேண்டும், என்னையே நோக்கி வர வேண்டும் என்று தன் முனைப்பு, தனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் மாதிரி எனக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்று வருவோம். தன் துறை ஊரன் தேரியம் முன் கடை நிற்க என்று சொல்லுவதிலிருந்து நாம் இப்படி பார்க்கிறோம். ஆக இந்த மகளினது சிந்தனைகள் எல்லாம் தனக்கு வேண்டும், தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையே பார்க்கலாம். தன் துறை ஊரன் வரைக எந்தையும் கொடுக்க சொல்கிறான். இதாக இருக்கானே இவன் என்னை கல்யாணமே என்ன மட்டும் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவும் விரும்பி தரணும். ஏன்னா தலைவன் விரும்பினாலும் கூட பெண்ணினது தந்தை தரமாட்டான், தகுதி இல்லாதவனுக்கு கொண்டு தர வழக்கம் அந்த காலத்தில் இல்லை. அதனால் இவன் என்ன பண்ணுறான், எங்கள் அப்பாவும் கொடுக்கணும், ஊரன் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், என் தந்தையும் என்னை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. பாடல் சொல்கிற பொழுது தன் துறை ஊரன் வரைய எந்தையும் கொடுக்க என்று சொல்கிறார். ஊரன் அழைத்து கொண்டு தனி ஊருக்கு செல்லட்டும், என்னை அழைத்து கொண்டு அவன் ஊருக்கு தனியாக அழைத்து செல்லட்டும், தன் துறை ஊரன் தன் ஊர் கொண்டனன் செய்க என்று சொல்கிறான். அதுக்கு அடுத்ததாக ஊரன் செய்த சூளுரை சத்தியம் பழிக்கட்டும், என்னிடத்திலே நேர்த்துறை விளையாடுகிற போது சொன்னான், நான் உன்னை திருமணம் செய்வேன், நீதான் என் மனைவி என்றெல்லாம் சொன்னான் இல்லையா, அந்த சூளுரை தன் பாருங்க அது பழிக்க வேண்டும், ஊரன் சூழ் வாய்ப்பதாக என்று சொல்லுகிறான். அது மட்டும் இல்லாமல் ஊரனோடு எனக்குள்ள நட்பை ஊரெல்லாம் தெரியக்கூடாது, தந்துறை ஊரன் கேண்மை அம்பல் ஆகற்க, நான் அவனோடு கண்ட தொடர்பு ஊரிலே பல பேருக்கு தெரிந்தால் பல பேர் பல விதமாக பேசுவார்கள், அதனால் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் பேசாமல் இருக்க வேண்டும் என்று அந்த தலைவி சொல்வதை பார்க்கிறோம். ஊரன் என்னை கொண்டு செல்லட்டும், என்று உடனே அழைச்சின் போயிடணும், அவன் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க, அந்த ஆர்வம் இருக்கு. அது சொல்ல தந்துறை ஊரன் தன்னோடு கொண்டான் கொண்டனன் செல்க என்று சொல்வதை பார்க்கும். ஆக இரண்டு கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். இந்த மருதத்தினையானது தமிழர் வாழ்வில் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு தாயானவள் எப்படி வாழ்ந்திருக்கிறாள், எப்படி சிந்தித்திருக்கிறாள், அவளுடைய மகளானவள் எப்படி சிந்தித்திருக்கிறாள், இரண்டு கோணங்களை பார்க்கிறோம். தாய் எப்பொழுதுமே அரசனையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் பசி இல்லாமலும் நல்ல அரசும் நல்ல முறைமையும் இரவலர்களெல்லாம் வழங்க வேண்டும், வானம் மழை பொழிய வேண்டும், இப்படியெல்லாம் பால் பல ஊறுக பகடு பல சிறைக்க நல்ல சிந்தனைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே அவளுடைய மகள் என்ன நினைக்கிறார், என்னை என் தலைவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவன் நன்றாக இருக்க வேண்டும், அவன் துணை நன்றாக இருக்க வேண்டும், பானம் நன்றாக இருக்க வேண்டும், அவன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அவன் என்னை அழைத்து செல்ல வேண்டும், என் தந்தை அவனுக்கே தர வேண்டும், என்னை உடனே அழைத்து சொல்ல வேண்டும், அவன் செய்த சத்தியம் பழிக்க வேண்டும், இப்படி எல்லாமே வந்து தன்னை சார்ந்த செய்திகளாக இருப்பதை நாம் இந்த மருதத்தினையிலே பார்க்கிறோம். ஆக அந்த காலத்திலே மக்கள் இப்படி ஒரு சிறப்பைத்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த மருதத்தினை பாடல்கள்
இப்படித்தான் பதிவு செய்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் இந்த மருதத்தினை பாடல்களிலே சில செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ கணவன் பிற மகளிருடன் இருக்கிறார். இப்படி இருந்தவனை பார்த்து தலைவி தோழிக்கு சொல்கிறார், இவன் இருக்கானே பிரியேன் என்று தலைவன் என்னிடத்திலே சூளுரைத்தான். ஆனால் இப்போ பரத்திட்ட போயிட்டானே. முடமுதிர் பருவம் பெருந்துறை உடனோடு ஆயமோடு உற்ற சூளே, நாங்கள் அந்த முதிர்வான மருதம் பெருந்துறையில் இருக்கிறதே அந்த பெருந்துறையில் உடனோடு நீராடினோம். அப்போ வச்சோம் சத்தியம் என்ன ஆச்சு? அப்படியானால் ஒரு பெண்ணானவள் ஆணிடம் தொடர்பு கொள்ளுகிற போது சத்தியம் செய்வதை ஆண்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஒன்று நாம் புரிகிறது. அந்த சத்தியத்தை பெண்கள் நம்பித்தான் அவனோடு பழகியிருக்கிறார்கள், திருமணம் செய்வதற்கு உடன்படுகிறார்கள். ஆனால் அவனோ வளமை காரணமாக பரத்தையிடம் செல்லுகிற ஒரு கீர்த்தனமான செயலை செய்கிறான். இப்பொழுது இப்படி சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தி வருகிறது, பரத்தை இருக்கிறாளே அவள் தலைவன் பிரிவுக்காக 7 நாள் அழுகிறாள் என்று தலைவி சொல்கிறாள். பொதுவாக அழுவது என்பது ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பதை, 7 நாட்கள் தொடர்ந்து அழுகிறார்கள், ஒரு வாரம் இல்லை அழட்டும் அப்படின்னு பொதுவான கருத்து சொல்கிறார்கள். இது இன்றைக்கல்ல, தமிழ் பண்பாட்டிலே இருந்திருக்குது. அது சொல்கிறான், ஒரு நாள் நம்மில் வந்ததற்கு 7 நாள் அழுப என்றான். ஒரே ஒரு நாள் நம்மகிட்ட வந்துட்டான் என் தலைவன், ஆனால் அவள் 7 நாள் அழுகிறாள். அவள் பெண்டிர் தீயிரும் மெழுகின், அந்த பரத்தி இருக்கிறாளே தீயில பட்ட மெழுகு எப்படி உருக்கும் அதுபோல உருகி அழுதிருக்கிறாள். ஆக தலைவிக்கு சமமாக அவளும் உண்மையான காதலை தலையின் மேல் வைத்திருக்கிறாள் என்பதை தலைவி நினைத்து சொல்வதுதான் இங்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் தலைவன் இப்படி நீராடுகிற போது பொது பெண்களோடு அவன் நீராடி மாலை மாற்றி கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு செய்தி உள்ளது. மாலை மாற்றிக்கொள்வது அதன் உறுதிப்படுத்துதல். இப்படி மாலை மாற்றிக்கொள்கிற வழக்கம் அந்த காலத்திலே இருந்திருக்குது. இப்போ சொல்கிறா, பெண்டிரோடு ஆடும் என்பதன் தந்தார் அகலம் தலைத்தலை கொலவே. பெண்டிரோடு ஆடுகிற போது என்ப தன் தந்தார் அகலம், குளிர்ச்சி பொருந்திய மாலையெல்லாம் தலைத்தலை கொலவே. தனக்கிருந்து அவளுக்கு மாற்றுகிறாள், பல மாற்றியிருக்கிறாள். இதெல்லாம் என்னையா நியாயம், இப்படிலாம் செஞ்சுட்டு இப்போ வந்திருக்கிறியே அப்படின்னு தலைவி தலைவனை பார்த்து எடுத்து தோழிக்கிட்ட சொல்கிறான். இவெல்லாம் செஞ்சாமே அவன் வந்து இப்போ வாயில் வேண்டான், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தலைவி சொல்கிறான். அசந்த மட்டும் இல்லாமல் சொல்கிறா, பசந்தையின் கண் அவன் புனலாடும் கோவலை பூ நிறம் கொண்டது போல இருக்கிறது. என் கண்கள்லாம் பசந்து போச்சு அவன் மேலே பாசம் வச்சு. ஆனால் அவன் நீராடினானே அந்த பரத்தையோடு, அதனால் அவனுக்கு கோவலை பூ மலர் போல அவன் நிறம் மாறி இருந்தது. ஆனால் நான் அப்படி இல்லை, ஆம்பல் வெண்மையான நிறம் மஞ்சள் ஆனது போல் இருக்குது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதே போல் இந்த உடம்பு இருக்கே மேனி மாமையும் கோவலை நிறம் கொண்டது என்று சொல்லுவாங்க. மேனி வந்து மாமை நிறம் கொள்ளுகிறது, பசலை நோய் வந்து விட்டால் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போல் சொல்கிறா, நான் நினைக்காமல் இருந்தால் கயல் மீன் போல் இருக்கலாம். கயல் மீனுங்கிறது அதை பார்த்து சுற்றி கிடக்கு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நான் மறைந்து அமைகுவன் ஆயின் நாம் மறந்து பசலைக்கு ஒழுக ஆகுதல் பெறினேன். அவனை மறக்காமல் இருந்தால்தான் பசலை நோய் வந்து விட்டது என்றது. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறான், அவன் பொய்யன். தலைவன் தலைவி சொல்கிறான், அவன் பொய்யன், சூளுரைத்தவன், பொய்த்தலில் வல்லவன். சூளுரைத்தான்ல, ஆனால் பொய் சொல்றதுல அவன் வல்லவனாக இருக்கிறான். வல்லன் பொய்த்தல் தேற்றான் உற்ற சூழல். அவன் வைத்த அந்த சூழ்நிலை அந்த சபதத்திலே அவன் பொய் சொல்கிறானே, அந்த பொய்யிலோட வல்லமையாக சொல்ல, நான் செய்யலை, நான் பார்க்கல, நான் போகலை அப்படின்லாம் பொய்யெல்லாம் சொல்கிறானே நியாயமா அப்படின்னு தலைவி தோழிடத்திலே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எனக்கு அவன் சொல்கிறான், அந்த காலத்தில் என்னுடைய மேனியை தொட்டு கையை பிடிச்சானே அதை நினைச்சா எனக்கு அழுகியா வருது அப்படின்னு நினைச்சிருந்தார். உன் தொடி உன் கை யாழ் அழ பிரிந்தே. என பிரிந்து போனான் அவன், நீ கையை பிடிச்சான், உன் கைப்பிடித்து கொண்டு நீதான் என்று சொன்னானே அதை நினைச்சா அழவருது. இப்படி அதே போல் இன்னொன்று அற்புதமான ஒரு ஓமையை சொல்கிறா தலைவி, என் மார்பிலே கிடந்தான் என் நெஞ்சிலே பிரிவு வரவில்லை. என் மார்பில் தான் இருந்தான், ஆனால் இப்போ மார்பில் இல்லை, ஆனால் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறான். இந்த அற்புதமான ஒரு தத்துவத்தை ஓமையை சொல்கிறார்கள். மொயங்கி தம்பையின் திருந்திழை பனைத்தோல் நெகிழ பிரிந்தனன். ஆக என் தோலில் உள்ள தோலிலே பிரிந்தானே தவிர உள்ளத்திலே அவன் பிரியவில்லை என்று ஒரு தமிழ் பண்பாட்டோடு இருக்கிற ஒரு தலைவியை நாம் பார்க்க முடிகிறது.
கெண்டை பாய்ந்து ஆம்பல் பூக்கும் அதை தொட அந்த பெண்கள் பூக்கின்றார்கள் என்று சொல்வார். ஒரு கற்பனையாக ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நம்முடைய மருதத்திணையில் பார்க்கலாம். இந்த கெண்டை மீன் இருக்கிறதே அது சுற்றி சுற்றி வருது, சுற்றி சுற்றி ஆம்பல் மலர் மேலே படுது. ஆம்பல் மலர் பண்ணுது, இந்த கெண்டை மீன் பட்ட உடனே அது பூக்குது, தெரியாமல் அறியாமல் அந்த பருவ உணர்வில் பூத்துது. அந்த மாதிரி தான் அவன் என்னை தொட்டான், நான் சந்தோஷமாக இருந்தேன். அதே மாதிரி தான் அந்த பறத்திடம் போனான், அந்த பெண்களும் அவர்கள் பூக்கிருக்கிறார்கள். கெண்டை பாய்தர அவிழ்ந்து ஆம்பல் வண்டுகினி, வண்டுகள் எப்படி ஆம்பல் மலையிலிருந்து செய்து இதெல்லாம் குடித்து விட்டு செல்கிறதோ அதுபோல் அவன் என்னிடமும் நுகர்ந்தான், பரத்திடமும் நுகர்கிறானே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி சொல்லதான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சில நாட்டுப்புறவிய நாட்டுப்புறத்தில் இருக்கிற சில கருத்துக்களை எல்லாம் சொல்வதை நாம் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு முதலை இருக்கிறது. முதலை என்ன பண்ணணும்னா குட்டியை தான் தின்னும், குட்டியை தின்னு தான் அது உயிர் வாழும். அதே போல் தலைவியை தின்று தான் வேறு ஒரு பொண்ணோடும் சொல்கிறார், அது நியாயமா தலைவி கேட்குறான், உடல் கொள்கிறாள் சொல்கிறார், இது நியாயமா தோழி தலைவனிடம் சொல்கிறான், ஏண்டா அடி நீ செஞ்சதெல்லாம் நியாயமாடா அடி, முதல்ல தான் தன் குட்டியை சாப்பிட்டுட்டு அது உயிர் வாழுது, அதுபோல் உன்னை காதலித்த உன்னுடைய தலைவியை விட்டுட்டு செல்றீன் நியாயமா, அப்போ முதலை மாறியா நீ அப்படின்னு சொல்கிறான். அதே போல் தன் பார்ப்பு தின்னும் அன்பையில் முதலையோடு என்ற அற்புதமான உணர்வு, தன் பார்ப்பையே தின்னு அன்பில்லாமல் இருக்கிற அந்த முதலை மாதிரி அன்பில்லாதவனா நீ என்ற அற்புதமான கருத்தை சொல்லி இடித்துரைக்கிறார் தோழி. அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறான், இந்த காவிரி இருக்கிறதே காவிரியில் வெள்ளம் வருகிறது, வெள்ளம் வரும்போது பார்த்திங்கன்னா வண்டல் படிந்து வரும், வண்டல் படிந்து வரும், இந்த வண்டல் படிந்து வருவது போல் நல்ல தூய்மையான காவிரியில் வண்டலும் சேர்ந்துருக்கு. அதுபோல் தான் நல்ல தலைநிலத்திலே இந்த தவறான ஒழுக்கமும் பரத்த ஒழுக்கமும் இருந்திருக்குது என்பதை காவிரி மலைத்திரை அண்ணன் என்று சொல்கிறார்கள். அதுபோல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த ஆமை இருக்குதே ஆமை அதன் முதுகில் குட்டிகள்லாம் ஏறிக்கொண்டு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுபோல தான் இப்போது இந்த தலைவன் இருக்கிறானே அவன் மார்பை பொதுமகளிரெல்லாம் என்கிறார்கள், ஆமை இளம் பார்ப்பு தாய்மை நோக்கி வளர்ந்து சின்ன என்று அருமையாக சொல்லுகிறான் நம்ம கவிஞர். ஆக இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு ஆமை முகம் பார்த்து வாழ்கிற குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீ உன்னுடைய குழந்தையின் முகம் பார்த்து வாழ்ந்திருக்கலாமே, அதை விட்டு விட்டு மற்றொரு பெண்ணிடம் செல்லலாமா, இது நியாயமா என்று சொல்வதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு இருக்குது தண்ணி, ஒருத்தனை திட்டத்துக்கு என்னென்ன செய்தியெல்லாம் சொல்லாமல் அவ்வளவும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆறு இருக்குது, குளிர்காலத்தில் தண்ணி மழை பெஞ்சனால தண்ணி அதிகமாக வரும், அதனால் கலங்கி தான் வரும். ஆனால் வெயில் காலத்தில் மழை பெய்யாது, தண்ணி லேசாக தான் இருக்கும், ஆனால் தெளிவாக இருக்கும். அதுபோல் தான் இவன் குளிர்காலத்தில் எப்படி அது இருக்குது, அதுபோல் இவங்கிட்ட சில சிந்தனைகள் தவறான உறவுகள் எல்லாம் கலங்கலாம் இருக்குது, சில நேரத்தில் நல்லதாக இருக்குது என்று இரண்டையும் பார்க்கிறார்கள். அதனால் எனக்கு இதை சொல்கிறான், நீ ஒன்று வேறு இன்னொரு விஷயம் அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறார்கள், இந்த பானங்க இருக்கானே அவன் பல்லை காட்டி என் காதை சொல்கிறான், உங்ககிட்ட வந்து நிற்கிறான் இப்போ சொல்கிறான். அப்போது அவன் நீ சொல்கிற அப்போ நீ என்ன பண்ணுற, விதை நெல்லை கூட அவன் வீட்டில் தான் போய் சேமிக்கிற, விதை நெல்லை கூட அவன் வீட்டில் தான் சேமிக்கிற, இது நியாயமா அவன் பல்லை காட்டி காதை நிற்கிறான்னு சொன்னோடனே உடனே அவனுக்குலாம் குத்துறேன், ஏன்னா அவனை உதவி செய்கிறான் அப்படின்னு பானனை பற்றி குறை சொல்வதாக இந்த இடத்துல வருகிறது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த பானனி இருக்காளே அவன் வந்து பானனி மகள் இருக்காள், அவள் வந்து பொன்வட்டியில் வரால் மீன் வறுவலை குத்தா, வரால் மீன் வறுவலுக்கு நீ என்ன பண்ண தெரியுமா, பல ஆண்டு வீட்டில் வச்சுருந்த பழநெல்லுமே கொடுக்குறீ நியாயமா, பழநெல்லை தரக்கூடாது, ஏன்னா விதை நெல் அது அடுத்ததாக வளர வேண்டும், அடுத்ததாக பயிரிட வேண்டுவதற்காக பாதுகாக்கப்படுகிற விதை நெல் அது, இதெல்லாம் தரலாமா என்று நம்முடைய சமுதாயத்தில் தமிழ் சமுதாயத்தில் பழநெல்லை யாரும் தரமாட்டாங்க, விதை நெல்லை தரமாட்டாங்க, ஏன்னா விதைக்காகவே பா, அதனால தான் இன்றைக்கூட பார்த்திங்கன்னா பழங்காலத்து விதைகள் எல்லாம் இல்லாமல் போகிறதுட்டு நம்மாழ்வார் போன்ற விஞ்ஞானிகள் எல்லோரையும் ஆழ்வார்கள் போன்ற விஞ்ஞானிகள் எல்லாம் இன்றைக்கு கூட அதை பாதுகாக்கிறார்கள், பழைய நெல்லெல்லாம் அவ்வளோ அற்புதமானது. அதுபோல் அந்த செய்தியை ஒரு தலைவனிடத்திலே ஏண்டா உனக்கு வரால் மீன் கொடுத்ததுக்காக அதை பழநெல்லாம் தரைய நியாயமா, அந்த குடும்பம் வளர வேண்டும், நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான நெல் வந்து மீண்டும் வளர வேண்டும் என்கிற அந்த சமுதாயத்தின் மீது அக்கறையை கூட தலைமுறையத்திலே சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு தோழியை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறேன், நீங்கள் வந்து
பரத்தையர் செல்லும் என்று இப்போ வருந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஏன்பா நீ பகழிகிந்திய இந்த பரத்தை, அவங்கெல்லாம் வறுமையாக இருப்பாங்க, அவங்க வறுமை அந்த எழுதாங்கன்னா உன் கடலில் தண்ணி வரும், வேணாம்ப்பா நீ அங்கேயே போயிடு அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொல்வதாக கூட இந்த செய்தி அதை சொல்லுகிற போது சொல்கிறாங்க. துணையோர் செல்வமும் யானும் வருந்தும், உன் துணையோர் இருக்காங்களே அவங்க செல்வமும் இல்லாமல் வருந்துவோம், அதனால் நானும் வருந்துவோம். நீ நெஞ்சம் பெற்ற இன்மார் உரிமை, அதனால் உனக்கு யார் இன்பமாக இருக்காங்களோ அவங்ககிட்டே போ, நீ எப்போ தலையிட்ட வந்த அப்படின்னு இந்த நகைச்சுவோடு சொல்லுகிற அந்த செய்தியையும் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த தோழியானவள் பல விஷயங்களை சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்கிறாங்க. இப்போது தலைவி கர்ப்பம் அடைந்திருக்கிறாள், கர்ப்பம் அடைந்திருக்கிற போது புளியங்காய் தின்ன அவளுக்கு ஆசைப்படுகிறது. ஆனால் புளியங்காய் வேட்கைத்து அன்று நீ மலர்ந்த மார்பிலன், ஆனாலும் கூட இப்போது இவளுக்கு கர்ப்பம் இருந்தாலும் புளியங்காய் சாப்பிடணும்னு நினைக்கிறாள். ஆனால் நீ புளியங்காய் சாப்பிடல, ஏன்னா மகிழன் மகிழன் என்று சொன்னால் மகிழ அப்படின்னா உடல் மகிழ்ச்சிக்காக பரத்திட்டே போனியே நியாயமா அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இந்த மாதிரி கர்ப்பத்திற்கு பண்ணு விட்டு போறியடா அது உனக்கு தகுமா அப்படின்னு திட்டுற மாதிரி ஒரு வற்புறுத்தி வலியுறுத்தி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு தோழி கூற்றை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க, தலைவி இருக்காளே அவ ஆடை தழை ஆடை செய்வதற்காக வேலை செஞ்சால் விரலெல்லாம் செவந்து போச்சு, அதோட அது மட்டும் இல்லாமல் ஒன்று நினச்சி அவளுக்கு கண்ணும் வருந்துச்சு வாயும் வருந்துச்சு, தேர் எங்கடா இருக்குது அப்படின்னு இவனை கேட்குறாள். அதனால் அந்த பெண்ணானவள் தனக்கு தேவையானவற்றை தானே தேடிக்கொள்வதாக இருக்கிறாள் என்பதையும் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனால் புருஷன் போயிட்டான்றதுக்காக யார் விட்டுட்டு இல்லை என்பதை அந்த இதை சொல்கிறான், அதையும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, தலைவன் நீராட அழைக்க தலைவி மறுக்கிறார். இப்போ தலைவன் போகிறான், வா போய் நீராடலாம் அப்படின்றான். எங்கே அந்த ஆற்றுல அவன் முடியாதுன்ட்டா, ஏன்னா பழன ஊரை நீயொற்ற சூடு, நீ என்ன வஞ்சனை வச்சுருக்கணுவே, நான் உன்னோட மட்டும்தான் இருப்பேன்னு சொன்னேன், ஆனால் நீ என்ன பண்ணிப்போ பரத்தியோடு ஆடி இருக்கிறாய், சிறை அதாவது புது புனல் பாய்ந்தேன்னு கலங்கி, புது புனலில் பாய்ந்தேன்னு கலங்கி கலக்கம் ஏற்பட்டு விட்டது, என்னோட மட்டும் இல்லை நீ வந்து பரத்தியோடும் அடிக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் இந்த தலைவியானவள் அவளுக்காக ரொம்ப அற்புதமான அது இன்னொரு அருமையான ஒரு கருத்து சொல்கிறது நான் பார்க்குறேன். அதை சொல்கிறா தோழி சொல்கிறா, அடி கரும்பு ஆலை இருக்குது, அந்த ஆலையில் கரும்பை வச்சு சாராக பிழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க விட்டுடுவாங்க, அந்த மாதிரி கரும்பு மாதிரி இந்த தலைவி நலனெல்லாம் ரசிச்சுட்டு விட்டுட்டு போயிடு நியாயமான அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கரும்பின் எந்திரம் களிர் எதிர மீளிரும், அந்த கரும்பின் எந்திரமானது சத்தம் வருதான், எப்படி களிர் எதிர யானை எப்படி சத்தம் போடுமோ அந்த மாதிரி சத்தம் இருந்தது. நல்லணி நயந்து நீ துரத்தலின், அவளோட நல்லா மகிழ்ச்சியாக இருந்துட்டு நீ துரத்துட்டு போயிட்டியே, பல்லோரறிய பசந்தன்று முதலே, பலரும் பார்க்கப்படியோ நுசல் நுசப்பு, அவளுக்கு வந்து பசந்து விட்டது முதல், அவன் மறைக்க தான் பார்க்குறான் ஆனால் அந்த பசலை நோய் அவளை காட்டி கொடுத்துருக்கிறப்பா. அது மட்டும் இல்லாமல் நீ இன்னொரு விஷயத்த சொல்கிறா, இந்த ராஜாவோட அந்த ஊருக்கு அந்த ஊர் பார்த்தீங்கன்னா பகல்குள் விளக்கொடு இரானால் அறியா, இரவு பகல் என்று வேறுபாடே தெரியல அந்த ஊரில், ஏன்னா லைட்டு எரிஞ்சது எரிஞ்சபடியே இருக்குது. வெல்போர் சோழர் ஆமூர், ஆமூர் என்று சொல்லக்கூடிய சோழரின் ஊர் அது, நலம் பெறும் சுடநுதல் தேம்ப, ஆனால் நீ என்ன பண்ணிட்ட அந்த சுடநுதலை தேம்பரா மாதிரி வச்சுட்டே நியாயமா, அவளுக்கு இரவும் பகலும் ஒன்றும் இல்லாமல் எப்போதும் நினைவாகவே இருந்து அழுது கொண்டிருந்தாள் என்று அற்புதமாக சொல்லுகிற அந்த செய்தியை நாம் பார்க்க விரும்புகிறது. அது மட்டும் இல்லை, சரி இவளை போல் அவளும் பிரிவாளா சொல்பா, இப்போ நீ இவளை விட்டுட்டு போயிடுற சத்தியெல்லாம் பண்ணி அதுமாதிரி அவளையும் பிரிஞ்சுதான் இன்னொரு போகிறேன், இது தேவையா உனக்கு அப்படின்ற சொல்கிறாள். இவள் அணங்கு உற்றனை போரி, இவள் வந்து தெய்வத்து மேலே சத்தியம் வச்சு போயிட்டேன், பிறருக்கு மனையால் வாழினியே அங்கேயும் போயிட்டு மறுபடியும் விட்டுட்டு போகிறியா அப்படின்னு இப்படிலாம் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி ஒன்று வருது, என்ன சொல்கிறான் வர்த்ததாக சொல்கிறான், உனக்கு மருந்து தலைவி, உனக்கு காதல் நோய் வந்தது, நான் வந்து என்ன பண்ண தோழி சொல்கிறேன், தலைவி உனக்கு மெடிசனாக கொடுத்து நோயை தீக்க வச்சுட்டேன், இப்போ தலைவிக்கு நோய் வந்தது, இப்போ மெடிசன் நீ தானே வரணும், நீ விட்டு போகிறீ நியாயமா, ரொம்ப அற்புதமான சிந்தனை சொல்கிறான்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு இடத்த இரவு நேரத்தில் சந்திக்க வருகிறான் தலைவன் தலைவியை. தலைவி வருகிற போது நைட்டில் வரும்போது எல்லாம் நிறைய விலங்குகள் பூச்சிகள்லாம் இருக்கும், அதை தாண்டி வரான் வந்தால் பரவாயில்ல, ஆனால் அவங்க அப்பாவோட வேல் இருக்கிறதே அதை தாண்டி வரணும் பார்த்துக்கோ அப்படின்னு நீ வந்ததெல்லாம் நினச்சி பாருடா, இப்படிலாம் தானே அந்த தலைவி நீ வந்து திருமணம் செய்துள்ளதற்கெல்லாம் பண்ண, இப்படி விட்டுட்டு இருக்கிறியே இது நியாயமா என்றெல்லாம் சொல்வதை இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம். நன்றி.